இனியவர்களே, நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் நம்மில் அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் எப்படி ஜெபிப்பது, யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்மில் சிலருக்கு தெரியவில்லை. அவர்களுக்காக இந்த ஐந்து விரல் ஜெபம். முதலாவது, நமக்கு அருகில் இருக்கும் பெருவிரல். பெருவிரல் நமக்கு அருகில் இருப்பதால் நமக்கு நெருங்கிய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் நம்மை ஒரு மனிதனாக ஒழுங்குபடுத்தியவர்களுக்காக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றது. நமக்கு போதித்த ஆசிரியர்கள், நமக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது நமக்கு வைத்தியம் செய்த மருத்துவர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க இந்த ஆள்காட்டி விரல் நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவது, உயரமான விரல். அது நம்மை ஆள்பவர்களையும் நமக்கு மேலாக யாவரையும் குறிக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஆட்சி செய்யும் தலைவர்களுக்காகவும் தலைவிகளுக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நான்காவது, மோதிர விரல். இந்த மோதிர விரல் பலவீனமான விரல் என்று சொல்வார்கள். ஏனென்றால் பியானோ கற்றுக் கொடுப்பவர்களுக்கு தெரியும் இந்த விரல் பலவீனமானது என்று. ஆகவே நமது சமுதாயத்தில் பலவீனமானவர்களையும் வியாதியால் அவதிப்படுபவர்களையும் கஷ்டத்தில் இருப்பவர்களையும் நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த மோதிர விரல் மெய்ப்பவர்களை குறிக்கிறது. ஆகவே திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பொது நிலையினருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கடைசியில் வருவது சுண்டி விரல். இந்த சுண்டி விரல் நம்முடைய தேவைகளை குறிப்பதாக இருக்கிறது. நாம் கடவுளிடம் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஐந்து விரல்களை பயன்படுத்தி இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே இறைவனின் பிள்ளைகளாக வாழ முடியும். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ இந்த ஐந்து விரல் ஜெபத்தினை நாமும் கடைபிடிப்போம். நமக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் இவ்வாறு ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம். அதன் வழியாக இறைவனின் பிள்ளைகளாக, மகனாக, மகளாக மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இறையரசை கட்டி எழுப்புவோம்.